தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள திராட்சை கொடிகளில் செவ்வட்டை நோய் தாக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் இந்நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் இருந்து பயிர்களை காக்க திராட்சை ஆராய்ச்சி நிலையத்தினர் உதவ வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நோய் தாக்குதல் அதிகரிக்கும் போது அரசு மானியம் வழங்கி உதவ வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணைய பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். முன்னதாக தாந்தோன்றி மலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகளை தேர்தல் ஆணைய பார்வையாளர் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை அருகே கங்கணம்புத்தூரில் தனியார் பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்ட ஆட்சியர் அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தினார். பின்னர் பேசிய அவர், பிள்ளைகளின் தனித்திறமையை அறிந்து பெற்றோர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்று வழங்கி பாராட்டினார். நாகை அருகே கொடியாலத்தூரில் நடைபெற்ற வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். கொடியாலத்தூர் ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பில் நடைபெற்ற முகாமில் 12 மருத்துவர்கள் பங்கேற்று பொது மருத்துவம், இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் உள்ளிட்ட நோய்கள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் அருகே உள்ள தஞ்சை நகரத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தபோது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து ஊர் மக்களிடம் சாத்தான்குளம் வட்டாட்சியர் தங்கையா மற்றும் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த மக்கள் சாத்தான்குளத்தில் இருந்து திசையன் விளை செல்லும் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அருகில் இருந்த ஊராட்சி மன்ற குப்பை வண்டி மற்றும் கற்களை சாலையில் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுப்பது தொடர்பாக காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு போதைப்பொருள் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், போதைப்பொருட்கள் விற்பனை செய்யும் நபர்களை பற்றிய விவரம் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மேலப்புத்தூரில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மாசிங்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் வணிக வளாகத்தில் அச்சகம், வழக்கறிஞர் அலுவலகம் என பலதரப்பட்ட அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. வணிக வளாக முதல் தளத்தில் இயங்கி வந்த பேப்பர் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவன வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, காகித கடை மற்றும் வழக்கறிஞர் அலுவலகம் வரை பரவியது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தேனி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்தார். குன்னூரைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார். அறப்படி தேவன்பட்டி அருகே வந்தபோது சாலையோர தடுப்பு கம்பியில் மோதி தூக்கி எறியப்பட்டார். தலையில் பலத்த காயமடைந்த அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆடு திருட்டில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொன்னன் விடுதி பகுதியில் வசிக்கும் லட்சுமணன் என்பவரது வீட்டில் இருந்த 3 ஆடுகள் திருடப்பட்டதாக மழையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வேளாங்கண்ணி பூக்கார தெருவைச் சேர்ந்த சதீஷை கைது செய்தனர். அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆடுகள் லட்சுமணனிடம் ஒப்படைக்கப்பட்டது.
தேனியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் புறவழி சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் 2010 333 கோடி மதிப்பீட்டில் திண்டுக்கல் குமுளி வரை 183 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருவழி புறவழி சாலை திட்டம் வகுக்கப்பட்டது. அதில் வீரபாண்டி முதல் குமுளி வரை 54 கிலோமீட்டர் பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள சாலை பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தேனி அருகே அன்னஞ்சி விலக்கு பகுதியில் புறவழி சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. விரிசல் விரைவில் சீரமைக்கப்படும் என தெரிவித்துள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் பயணிக்க வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் அருகே கால அவகாசத்தை கடந்து மணல் ஏற்றி வந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. கீழையூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் மணல் ஏற்றி வந்த லாரியை மறித்து போலீசார் ஆவணங்களை சோதனை செய்தனர். அப்போது லாரியின் கால அவகாசம் முடிந்ததால் மணல் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரை கைது செய்து லாரியையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் மற்றும் பறிமுதல் செய்த லாரியை உடனடியாக விடுவிக்க கோரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடம் எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே திப்பசமுத்திரம் ஊராட்சியில் 100 நாள் திட்டத்தில் வேலை வழங்கவில்லை என கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களிடம் 2 மணி நேரம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொறுப்பாளரை மாற்றி மீண்டும் பணி வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி பேருந்தை மறித்து நகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனை அருகே செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் வாசலில் மினி பேருந்துகள் பயணிகளை ஏற்றி இறக்குவதால் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பள்ளி முன்பு பேருந்தை நிறுத்தக்கூடாது என கூறி தலைமை ஆசிரியர் சுப்பராயன் மற்றும் ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மதுரையில் உள்ள அரசு பள்ளிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் நடந்த கலை நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் மாற்றுத்திறன் மாணவர்கள் பாட்டு மற்றும் நடன போட்டிகளில் அசத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தனர். மரம் வெட்டும் தொழிலாளிகளான சின்னதுரை மற்றும் வடிவேல் இருசக்கர வாகனத்தில் கீழவெளியூர் பகுதிக்கு மரம் வெட்ட சென்றுள்ளனர். அப்போது நிலக்கரி ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் சின்னதுரையும் வடிவேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஐயப்பன் கோயிலில் உலக நன்மைக்காக குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். தலைவாழை இலையில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மஞ்சள், குங்குமம், பூ உள்ளிட்டவற்றால் அலங்கரித்து விளக்கேற்றி வேத மந்திரங்கள் முழங்க கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை தமிழ்ச்சங்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க நிறுவன தலைவர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க இலவசமாக புத்தகங்கள் வழங்கப்பட்டன. 100,000க்கும் மேலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்காட்சிக்கு வந்து செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரியில் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவுகளாக மொத்தம் 62 மாட்டு வண்டிகள் பந்தயத்தில் பங்கேற்றன. வெற்றி பெற்ற 4 மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சை, மதுரை, காரைக்கால், பேராவூரணி, புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. நாமக்கல்லில் கறிக்கோழி விலை குறைந்தும் விற்பனை மந்தமானது.
இன்று ஒரே நாளில் கிலோ ஒன்றுக்கு 12 ரூபாய் விலை குறைக்கப்பட்டு உயிருடன் 1 கிலோ கோழி 100 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஐயப்பன் கோவில் சீசனை ஒட்டி மக்கள் விரதமிருந்து வருவதால் அசைவத்தை தவிர்த்து சைவத்திற்கு மாறியுள்ளனர். கறிக்கோழி விலை விற்பனை மந்தமாகி அதிகளவு தேக்கம் அடைந்துள்ளதால் சில்லறை விற்பனையில் 1 கிலோ கோழி இறைச்சி கிலோ 130 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.